அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியமல் அப்பப்புறம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசின் வருவாய்த்துறை வெப்சைட்லேருந்து பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இன்னும் வரைபடங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், வரைபடத்தினுடைய அளவுகளை வைத்து எப்படி நம்முடைய பரப்பளவை கண்டுபிடிக்கலாம், இப்படி பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 11 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 104 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், உள்ளாட்சி குறித்து 2 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எஃப்எம்பி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேர்டு, ஃபீல்டு மெஷர், அதாவது வரைபடம். உங்களுடைய லேண்ட் அங்கே எப்படி இருக்கோ அதே இதை படம் வரைந்து வருவாய்த்துறை அலுவலகங்களில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த வரைபட அளவுகளை வைத்து எப்படி உங்களுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கலாம், அதுதான் நீங்கள் பார்க்க இருக்கிறோம். ஹவு டு கால்குலேட் லேண்ட் ஏரியா ஃப்ரம் எஃப்எம்பி ஸ்கெச், வரைபடத்துலேருந்து எப்படி பரப்பளவை கண்டுபிடிக்க இருக்கிறோம். நான்கு விஷயங்களை பார்க்க இருக்கிறோம்னு சொன்னேன். ஒன்று, பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், சிட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இந்த மூணு டேட்டில் வச்சு நம்முடைய பரப்பளவை எப்படி கால்குலேட் பண்ணி மேட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த எஃப்எம்பியினுடைய வரைபடத்தில் உள்ள அளவுகளை வைத்து உங்களுடைய பரப்பளவுகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மீட்டர்னால் 3.33 ஃபீட், அதாவது அடி. ஒரு செண்டுனா 435.6 சதுர அடி. ஒரு செண்டுனா 40.46 சதுர மீட்டர். ஒரு ஏக்கர் என்றால் 100 செண்டும், ஒரு ஏர்ஸ் என்றால் 2.47 செண்டும், 100 ஏர்ஸ் என்றால் 1 ஹெக்டர்ஸ். இது தெரிந்திருக்க வேண்டிய தகவல். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு எஃப்எம்பியை டவுன்லோட் பண்ண போகிறோம், பட்டாசிட்டா டவுன்லோட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கால்குலேஷனுக்குள்ளே போக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கால்குலேஷனுக்குள்ளே போகாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த எஃப்எம்பியில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்த்துட்டு கால்குலேஷனுக்குள்ளே போவோம். பட்டாசிட்டா கூகுளில் போய் டைரெக்டாக டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி. இது நான் எதுக்காக இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன்னா, என்னுடைய அப்பா வந்து எப்பவுமே ஒரு பர்டிகுலர் இடத்த 100 சென்ட் நமக்கு அந்த இடத்துல இடம் இருக்குது, இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறதுக்காக நான் வந்து கவர்மெண்ட்டோட பட்டா வேல்யூ வரைபட வேல்யூ வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. அதாவது பெரியவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க மனக்கணக்கே தான் போடுறாங்க, நம்மளை மாதிரி உட்காந்து கணக்கெல்லாம் எதுவும் போடலை. இருந்தாலும் அவங்க அக்யூரட்டாக அந்த டீட்டெயிலை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, என்னுடைய கிராமத்தில் 502 சர்வேயின் 1A பட்டாச்சிட்டாக ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வரைபடத்தை டவுன்லோட் பண்ணுவோம். என்னுடைய அப்பா பெயரில் இருக்கக்கூடிய 3 சர்வே நம்பர் இந்த கிராமத்தில் ஒரு பர்டிகுலர் பட்டாக டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஒரு வரைபடத்தையும் இப்போ டவுன்லோட் பண்ண இருக்கிறோம். மொத்த வரைபடத்தையும் டவுன்லோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஒரு வரைபடம் மட்டும் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1E மட்டும், அதாவது இது வந்து ஃபுல் பட்டா. அதே போல் இப்போ ஃபுல் வரைபடத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணலாம். ஒரு சர்வே நம்பர், உட்பிரிவு பண்ண சர்வே நம்பரும் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதுவும் பார்க்க இருக்கிறோம். இதில் ரூரல் சூஸ் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் உங்களுடைய தாலுக்கா எனக்கு திசையன்வில்லை, என்னுடைய கிராமம் இட்டமொழி, சர்வே நம்பர் 502,
எஃப்எம்பி, அதாவது முழு ஒரு சர்வே நம்பருடைய முழு வரைபடம்னா அப்படியே சூஸ் பண்ணுங்கள். உட்பிரிவு பண்ணதுன்னா உட்பிரிவு நம்பரை சூஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து முழு வரைபடத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனி படத்தை டவுன்லோட் பண்ண இருக்கிறோம். இது வந்து இட்டமிலி கிராமத்தில் 502 சர்வே நம்பருடைய முழு வரைபடம். 1E பரப்பளவு தான் நம்ம வந்து பரப்பளவை கண்டுபிடிக்க இருக்கிறோம். உட்பிரிவு மட்டும் டவுன்லோட் பண்ணால் எப்படி வரும்னா அக்யூரேட்டாக வரும். அதை அதையும் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷனுக்கு போக இருக்கிறோம். டைரெக்டாக கால்குலேஷன் போயிருக்கலாம், ஆனால் இந்த டீட்டெயில் தெரியாமல் அது மட்டும் போகிறது பயனுள்ளதாக இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் இதை தெளிவாக எப்படி இதை டவுன்லோட் பண்ணலாம் பட்டாச்சிட்டா அப்படிங்கிறத காமிச்சிட்டு நம்ம போகிறோம். 502 1E வரைபடத்தை மட்டும் டவுன்லோட் பண்ண இருக்கிறோம். உட்பிரிவு பண்ண படம் ஓகே. இது வந்து பர்டிகுலர் 502 சப்டி அந்த சப்டிஷனில் 1E உள்ள சப்டிஷனுக்கான வரைபடம் மட்டும். இதை தான் நான் அந்த பிபிடியில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கால்குலேஷனுக்கு போக போகிறோம். இந்த 1E இந்த 1E வந்து அரசினுடைய ரெக்கார்டில் வந்து இருக்கக்கூடிய பரப்பு வந்து 0.13.00, அதாவது 13 ஏர் இருக்குது. அதனுடைய செண்டு, அதாவது செண்டு வேல்யூவாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் வரைபடத்தை வச்சு எப்படி அந்த வேல்யூலாம் மேட்ச் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வரைபடத்தில் 4 பக்கங்களாக இருக்குது. இன்னொரு வீடியோ ஒழுங்கு இது வந்து ஒழுங்கான ஓரளவு எக்ஸாக்டாக, அதாவது 2 2 4 பக்கங்களாக உள்ள வரைபடம். இதுலேருந்து பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாங்கன்னு சொல்லி இந்த கனவுளை விளக்கி கொண்டு இருக்கிறேன். ஒழுங்கற்ற பரப்புகளாக இருந்தால், இப்போ இதில் வந்து கோணலாம் முக்கோணமாக அப்படிலாம் இருந்தால் அந்த பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இன்னொரு காணொலி வருங்காலங்களில் நான் தெளிவாக விளக்குறேன். 4 பக்கங்களுக்கு நான் வந்து ABCDன்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா டீட்டெயிலாக வந்து ஃபார்முலா படி காமிக்கிறக்காக. எதிரெதிர் பக்கங்களை ஏபியும் நீளமாதாலேருந்து வித்து வந்து சிடின்னு குறிப்பிட்டிருக்கோம். என்ன பண்ணணும்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா 4 பக்கங்களும் இப்போ சமமாக இருந்தால் ஏதாவது ரெண்டு பக்கத்தை அப்படியே பெருக்கினாலே வழி நமக்கு பரப்பளவு கிடச்சிரும். ஆனால் இது வந்து செவ்வகமாக இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டி டிவைட் பை 2 போட்டு கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏயும் பியும் கூட்டிக்கிடுதோம். ஏனுடைய வழி வந்து 61.6 மீட்டர். இந்த வரைபடங்கள் எல்லாமே மீட்டர் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ 61.6 பியோடைய வேலை 65.2 கூட்டுனா 126.8. இது வந்து ஒரு வேல்யூ கிடச்சிட்டு இதை டிவைட் பை 2 போடணும். ஏன்னா நமக்கு பரப்பளவு வந்து வித்து இந்து, அதாவது நீளம் இன்ட்டு அகலந்தான் நீளம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 126.8 / 2 போட்டால் 63.4. அடுத்த பக்கத்தினுடைய அகலத்தை கண்டுபிடிக்க இருக்கிறோம். சி வந்து 21, டி வந்து 20.8, ரெண்டையும் கூட்டுனா 41.8. ஸோ டிவைட் பை 2 போட்டால் 20.9 வந்து அகலம். இப்போ பரப்பளவு ஃபார்முலா வந்து நீளம் இன்டு அகலம். நீளம் வந்து 63.4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எல் அதை குறிப்பிட்டிருக்கேன். அகலம் வந்து வித்து, அது வந்து 20.9. இப்போ பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா நீளம் இன்டு அகலம் எல் இன்டு டபிள்யூ. நமக்கு எவ்வளோ சதுர மீட்டர் கிடச்சிருக்குன்னா 1325.06 சதுர மீட்டர். இப்போ நீங்கள் இதை எப்படி சென்டாக கன்வெர்ட் பண்ணுவீங்க, எப்படி ஏர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 1 சென்ட் = 40.46 சதுர மீட்டர். ஸோ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து எல்லாமே சதுர மீட்டர். ஸோ 40.46 டிவைட் பண்ணிட்டால் சென்ட் வேல்யூ கிடச்சிரும். பரப்பளவு இசட் வந்து 40.46 டிவைட் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய சென்டினுடைய பரப்பளவு வந்து 32.7749 சென்டு, அதாவது 32 சென்ட்
வருது அக்யூரேட்டாக, அதுக்கப்புறம் பாயிண்டில் போகுது. ஓகே, இது வந்து சென்டாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இப்போ இங்கே உள்ள பட்டா வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஹெக்டர் ஏர்ஸில் கொடுத்துருப்பாங்க. 13 ஏர்ஸு. இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதுக்குமே நான் சொல்லியிருந்தேன், ஏர்ஸ்னால் 2.47 செண்டு அர்த்தம். நமக்கு வந்து இப்போ செண்டு இதில் கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை செண்டு? 32.749. இந்த செண்டு வேல்யூவை 2.47 டிவைட் பண்ணால் ஹெக்டர் டாட் ஏர்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதாவது ஏர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஹெக்டர் அப்படிங்கிறத விட அக்யூரேட் ஏர்ஸ் வேல்யூ நமக்கு வந்துடும். இப்போ டிவைட் பை 32.749 2.47 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 13.2590 ஏர்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ நம்ம வரைபடத்தில் பார்த்த தகவல் 13.25. அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருதுன்னா, அந்த வரைபடங்கள் முழு வரைபடத்தை பார்க்கும்போது கிராஸாக வருது. அக்யூரட்டாக அவங்க வந்து அந்த டயக்ராம்லேருந்து பாயிண்ட் சின்ன மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து வச்சுருப்பாங்க. அக்யூரட்டாக அந்த வேல்யூ வந்து நம்ம பெருக்கலோகத்தில் வரும்போது, ஆனால் முழு வரைபடத்தையும் இப்போ நம்ம பெருக்கி பரப்பளவு பார்த்தா அக்யூரட்டாக வரும். உள்ள சப்டிஷனில் வரும்போது பாயிண்ட் அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆக தான் செய்யும், அக்யூரட்டாக வராது. இதே சதுரம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 3 சப்டிஷன் நம்பர் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய 3 வேல்யூ கூட்டினா 100 செண்டு அப்பா வருதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த வேல்யூ தான் பார்க்க இருக்கிறோம். இப்போ 502 1E, அதில் 13 ஏர்ஸ் இருந்து அது செண்டாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு 32.11 ஏர்ஸ்லேருந்து செண்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா ஏற்கனவே சொன்னேன், 2.47 பெருக்கணும். ஒரு ஏர்ஸ் அப்படின்னா 2.47 செண்டு. எனக்கு 13 ஏர்ஸ் இருக்குன்னா இன்டூ 2.47 போட்டால் 32.11 செண்டு கிடைக்குது. 502 1B 7.5 ஏர்ஸ் இருக்குது, அது செண்டாக கன்வெர்ட் பண்ணால் 18.52 அவ்வளோ செண்டு வருது. 502 1F சர்வே நம்பரில் 20 ஏர்ஸ் இருக்குது, அது செண்டாக கன்வெர்ட் பண்ணால் 49.4 செண்டு கிடைக்குது. மொத்த டோட்டல் ஏர்ஸ் வந்து 40.5 ஏர்ஸு, அது செண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 100.0 செண்டு வருது. 100 செண்டு அப்பா சொன்னது கரெக்டாக அந்த வேல்யூ மேட்ச் ஆகிட்டுது. ஏக்கரில் பார்க்கும்போது 1 ஏக்கர் அக்யூரட்டாக 1.00035. சதுர மீட்டர்னு பார்த்தா 4047.4161 சதுர மீட்டர். சதுர அடிகள்னு பார்த்தா 43,575.246. ஸோ உங்களுக்கு இதில் ஒரு தெளிவான டீட்டெயில் கிடைச்சிருக்கும். அதுக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டியது, நான் முதல்ல சொன்னேன், இந்த அளவுகள் தெரிந்தால் மட்டும்தான் மற்ற எல்லா வேலையுமே கண்டுபிடிக்க இயலும். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இது கிளியராக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இன்னும் இதில் பல தகவல்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நில அளவுகள் வந்து இன்றைக்கி வேணால் எல்லாருமே செண்டு சதுர அடி சதுர மீட்டர் அப்படி போய்ட்டுருக்குது. முற்காலங்களில் என்னுடைய தாத்தாவுடைய பத்திரங்கள்லாம் பார்க்கும்போது கெஜம்லாம் எழுதியிருந்தாங்க. அப்படின்னா எங்கள் அப்பாட்டா என்னென்னு கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு வேலையும் சொல்லுவாங்க. அப்படி பல வேல்யூ, அதாவது நம்மளுடைய பரப்பளவில் முற்காலத்தில் வேறு வேறு அளவுகளை குறிப்பிட்டிருக்காங்க, அது என்னங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஒரு ஹெக்டர்னா 2 ஏக்கர் 47 செண்டு அதனுடைய மதிப்பு. ஒரு ஹெக்டர்னா 10,000 சதுர மீட்டர். ஒரு ஏக்கர்னா 0.405 ஹெக்டர். ஒரு ஏக்கர்னா 4046.82 சதுர மீட்டர். ஒரு ஏக்கர்னா 43,560 சதுர அடிகள். ஒரு ஏக்கர் என்றால் 100 செண்டு. ஒரு செண்டுனா 435.6 சதுர அடிகள். ஒரு செண்டுனா 40.5 சதுர மீட்டர். ஒரு கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு இடம்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் செண்டுங்கிறத விட ஒரு கிரவுண்டு இடம் வாங்கியிருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா 222.96 சதுர மீட்டர். ஒரு கிரவுண்டுனா 2400 சதுர அடிகள். 2400 சதுர அடி தான் ஒரு கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு மீட்டர் எல்லாருக்குமே ஓரளவு தெரியும், 3.281 அடி. ஒரு குழினா 44 செண்டு. ஒரு மான்னா 100 குழி. ஒரு காணினா 132 செண்டு. ஒரு காணினா 1.32 ஏக்கர். ஒரு காணினா
57,499 சதுரடி, ஒரு டிசிமல்னா 11.2 சென்ட், சாரி ஒன் டிசிமல்னா 1.5 சென்ட், ஒரு அடினா 12 இன்ச், ஒரு மைல்னா, இது முக்கியமாக குறிப்பிட்ட பழைய காலத்து வேர்டு மைல் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில் வந்து 3 மைல் அப்படிம்பாங்க, 2 மைல். அவங்க வந்து கிலோமீட்டர் சொல்லாமல் முற்காலங்களில் 1 மைல், அதாவது 1.61 கிலோமீட்டர் 1 மைல்னு சொல்லி அளவுகளை குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான இது. 1 மைல் 5,280 அடி, 1 கிலோமீட்டர் 1,000 மீட்டர், 1 கிலோமீட்டர்னா 0.62 மைல் தான். 1 கிலோமீட்டர் 3,280 அடி, 1 கிலோமீட்டர் 5 பர்லாங்கு, 1.61 கிலோமீட்டர் தான் 1 மைலு. 1 பர்லாங்குன்னா 1 பர்லாங்கு, 1 பர்லாங்கடான்னு சொல்லுவாங்க, அது 660 அடி, 220 கெஜம். நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய முற்காலங்களில் என்னுடைய தாத்தா யூஸ் பண்ண வந்து கெஜம் சொன்னாங்கன்னு சொல்லி அது தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 1 பர்லாங்குன்னா 620 அடி, 220 கெஜம். 1 செயின்னா 66 அடி. முற்காலங்களில் இடத்த அளக்கிறதுக்கு செயின் வச்சு அளந்தாங்க, லிங்க்ஸ்ன்னு சொல்லி பத்திரம்லாம் போட்டிருக்காங்க. அது மீனிங் இப்போ தான் எனக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது 1 செயின்னா 66 அடி, 100 லிங்க்ஸ், 1 லிங்க்ஸ்னால் 0.66 அடி. நம்ம இன்றைக்கி 1 அடி இல்லை 1 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி லேண்டை வந்து மெஷர் பண்ணுறோம். ஆனால் முற்காலங்களில் 1 லிங்க்ஸ் 2 லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 லிங்க்ஸ்னால் 0.66 அடி. 1 கெஜம் 3 அடி, 8 பர்லாங்னா 1 மைல், 1 இயர்ஸ்னால் 1,076 சதுர அடி, அதாவது 2.47 சென்ட், 22 கெஜம்னா 1 செயின் 66 அடி, 10 செயின்னா 1 பர்லாங்கு, 1 இன்ச்னா 2.54 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்னா 0.3937 இன்ச், 1 கெஜம்னா 0.9144 மீட்டர், 1 மீட்டர்னா 1.093613 கெஜம், அதாவது 3.28 அடி. 1 சதுரமீட்டர்னா 10.7639 சதுர அடிகள், 1 சதுர அடினா 0.0929 சதுரமீட்டர், 30 சதுர மைல்னா 1 டவுன்ஷிப், 640 ஏக்கர்னா 1 சதுர மைல். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதில் நான் சொன்ன ஒரு தகவல் உங்களுக்கு காமிக்கல, அது என்னென்னா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். பட்டா எப்படிங்கிறத முதல்ல காமிச்சேன். ஏ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன், ஆப் பதிவேடு. என்னுடைய பட்டா நம்பர் தெரியலனா இதில் பட்டா நம்பர் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஏ ரிஜிஸ்டரை வச்சு திசையன் விலையில் வில்லேஜ் இட்ட மொழி சப்டிஷன் 502 1E லோடாக மண்டுக்குது. ஒன் இ நான் செலக்ட் பண்ணுறேன், அது யார் பேரில் இருக்குன்னு பார்க்கலாம். 2BF4 சப்மிட் கொடுத்துட்டேன், லோட் ஆகுது. இந்த சர்வே நம்பர் வந்து 1E பழைய உட்பிரிவு எண் -1 போட்டிருக்காங்க. பகுதி பி அரசு இடமாக ரைத்து வரனா ரைத்து வரி, நிலத்தின் வகை புஞ்சை, பாசன ஆதாரம் எதுவும் போடலை, இருபோகமாக எதுவும் போடலை, மண் வயனமும் ரகமும் 8-6, மண் தரம் 8, தீர்வை வந்து 0.47 ஹெக்டருக்கு அவ்வளோ ரூபாய் கட்டணும், பரப்பளவு வந்து ஹெக்டர் இயர்ஸில் வந்து இயர்ஸ் வந்து 13 இயர்ஸ் இருக்குது, மொத்த தீர்வை வந்து இதுக்கு கட்ட வேண்டியது வந்து 0.06 பைசா, ரொம்ப கம்மி. பட்டாயன் வந்து இல்லை சொன்ன மாதிரி பட்டா சர்வே நம்பர் வச்சு பட்டாயன் கண்டுபிடிக்கிறது, இதில் கண்டுபிடிச்சிடலாம். 1916 குறிப்புகளில் எதுவும் இல்லை. யார் பேரில் இருக்கிறதுனா ஞானபிரகாசம் அவங்க பேரில் இருக்குது. இந்த தகவல் உண்மையாக இல்லையாங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ண விரும்புனீங்கன்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 4 தகவல் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி என்னெல்லாம்னா, 1, அந்த வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி பட்டா டவுன்லோட் பண்ணலாம், சிட்டா டீட்டெயில் எப்படி பார்க்கலாம், லேண்டு அந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், 4 தகவலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.